ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓஸ் உடைய கன்னிவிட்டி தான். ஜிஓஸ் உடைய கன்னிவிட்டியில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசோமெரிசம்? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். So, isomerism can be classified into two types. The first one is structural or constitutional. First one, structural or constitutional isomerism or 2D dimension. அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ணும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுவோம். அதாவது ஒன்லி பேப்பரில் எழுதும் போது எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இட் இஸ் ஏ 3D அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3D வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஃபார்வேர்டு பேக்வேர்டு டைரக்ஷன். அப்போ ஸோ அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம 3 டைமென்ஷன் வியூவில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதை ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீரியோ ஐசோமர் கேன் ஆல்சோ கிளாஸ்பைட் இன்ட்டு 2 டைப், கான்ஃபிகரேஷனல் அண்டு கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம். ஸோ 2 டைப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அப்போ ஸ்ட்ரக்சர், அப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியேஷன் ஆகிருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிருக்கிறோம் அப்படின்னா பேப்பரில் ரைட் பண்ணும்போது எப்படியெல்லாம் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கிளாஸிஃபைட் இன் டு 6 டைப்ஸ். த ஃபஸ்ட் ஒன் செயின், பொசிஷனல், ஃபங்க்ஷனல், மெட்டாமெரிசம், டாட்டோமெரிசம் அண்டு லாஸ்ட் ஒன் இஸ் ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட் ஒன் செயின், செகண்ட் ஒன் பொசிஷனல், தேர்டு ஒன் ஃபங்க்ஷனல், ஃபோர்த் ஒன் மெட்டாமெரிசம், ஃபிஃப்த் ஒன் டாட்டோமெரிசம், சிக்ஸ்த் ஒன் ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் கேன் கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 டைப். த ஃபஸ்ட் ஒன் இஸ் கன்ஃபிகரேஷனல், செகண்ட் ஒன் இஸ் கன்ஃபர்மேஷனல். கான்ஃபிகரேஷன் ஐசோமெரிசம் கேன் ஆல்சோ கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 டைப். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜியோமெட்ரிக்கல், செகண்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒவ்வொரு கிளாஸிஃபையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ எகெயின் ஒன் செகண்ட், ஐசோமெரிசம் இஸ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் ஃபஸ்ட் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம செயின் ஐசோமெரிசம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் செயின் இஸ் கால்டு செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 காம்பவுண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2 காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம். ஸோ 2 காம்பவுண்ட் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஸ்கிளேடன். அதாவது கார்பன் ஸ்கிளேடன் மட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா கார்பன் செயின் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வேரியேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு பேரையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செயின் ஐசோமர்ஸும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த பேர் தான் ஜென்ரலாக என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செயின் ஐசோமெரிசம் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் செயின் இஸ் கால்டு செயின் ஐசோமர்ஸ். த பினாமினன் இஸ் கால்டு செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி எக்ஸாம்பிளாக பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4. ஸோ 4 கார்பன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து செயின் ஐசோமெரிசத்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசத்துக்கு அயூபாக் நாமன் கிளேச்சர் வந்து நம்ம என்னென்னா கிளியராக இருக்கும். ஸோ அந்த கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், டாட்டோமெரிசம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அட்வான்ஸாக நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா செயின் இருக்கும், பொசிஷன் இருக்கும், ஃபங்க்ஷனல். ஸோ அந்த 3 இப்போ ஐசோமெரிசமும் ஒரு 2 காம்பவுண்ட்லேயே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மொதல் விஷயம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயூபாக் நாமன் கிளேச்சர் மட்டும் நம்மளுக்கு என்னென்னா கரெக்டாக தெரியும். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே அதை அயூபாக் நாமன் கிளேச்சர் பண்ணியிருப்போம். அதை ப்ரீவியஸாக ஒரு இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரீகால் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்துங்க எக்ஸாம்பிளில் 1, 2, 3, 4. ஸோ 4 கார்பன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 4 கார்பன் நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா பியூட்டேன், 4 கார்பன் பியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்கெலட்டன் ஃபார்ம் நம்ம எழுதிட்டோம். இது இதில் வந்து நார்மல் ஃபார்ம் எழுதணும் CH3, CH2, CH2, CH3ன்னு எழுதும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டு ஃபார்முலா தான் நம்ம என்னென்னு சொல்லணும் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷார்ட்டஸ்ட்டு டொனேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை எப்படி டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 1, 2, 3, 4. ஸோ C4 டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 3, 5, 7, 10. ஸோ C4H10
அப்படின்னு நம்ம கொடுத்தோம். சரி, இதே நெக்ஸ்ட்டு ஃபோர் கார்பன் இருக்கிற அனதர் ஃபார்மேட் நம்ம எழுதுறோம் அப்படின்னு வச்சு. ஸோ இங்கே இப்படி எழுதலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் இதுவும் ஃபோர் கார்பன் தான். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ ஃபோர் கார்பன் இருக்குது. இதை ஸ்ட்ரக்சராக டினோட் பண்ணுறோம் அப்படின்னா CH3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் ஃபோர் நம்பர் ஆஃப் கார்பன் 4, இதுலேயும் நம்பர் ஆஃப் கார்பன் என்னவாக இருக்குது அப்படின்னா 4 நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதோடைய நேம் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணிடுவோம். 1, 2, 3. ஸோ எப்படி போனாலும் லாங்கஸ்ட் கார்பன் மேக்ஸிமம் 3 தான் நம்மளுக்கு வரும். ஸோ 1, 2, 3 ரிவர்ஸ் ஆர்டரில் 1, 2, 3. இப்போ செகண்ட் போர்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப். ஸோ இதை நேம் எப்படி எழுதலாம், 2-methyl, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 1, 2, 3, 2-methyl propane அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஷார்ட்டாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு எழுதுறோம் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 1, 2, 3, 4, C4. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 3, 6, 9, 10, C4H10. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், C4H10, இட் இஸ் ஆல்சோ ஏ C4H10. ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது செயின் ஃபார்மேட்டில் இருக்குது நம்மளுக்கு 1, 2, 3, 4. அப்போ செயின் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்குது. அதே ஸ்டேட்மெண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் செயின் மட்டும் என்னவாகுது அப்படின்னா வேரியேஷன் ஆகிருக்கு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் செயின் மட்டும் என்னவாயிருக்கு அப்படின்னா வேரியேஷன் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் இப்போ பியூட்டேன் அண்ட் 2-methyl propane இஸ் செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பினாமினன் கால்டு செயின் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனதர் ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் பியூட்டேன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 4 நம்பர் கார்பன் இருக்கும். அப்போ 4 கார்பன் நம்மளுக்கு எடுத்துக்கும். அடுத்து இதில் பாருங்கள் 3-methyl propane. அப்போ ப்ரோப்னா 3, மீத் அப்படின்னா 1 கார்பன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 4 கார்பன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 4 கார்பன், இதுலேயும் 4 கார்பன், இப்படியே ஷார்ட்டாக நம்ம எடுத்துக்கோம். ஸோ அப்போ இதுதான் ஐயூபாக் நாமன் கடைசியோட யூசஸ். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் செயின் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பினாமினன் இஸ் கால்டு செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் செயின் ஐசோமர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செயின் ஐசோமரிசம் கன்னிவிட்டி, செயின் ஐசோமரிசம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் செயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செயின் ஐசோமரிசம் எப்பயுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் டைப்பில் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்துச்சு அப்படின்னா இந்த க்வெஸ்சனில் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் தெரிஞ்சுங்க, செயின் ஐசோமரிசம் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எக்ஸாம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் டஸ் நாட் ஷோ செயின் ஐசோமரிசம், எது வந்து ஐசோமரிசம் செயின் ஐசோமரிசம் இருக்காது அப்படின்னா இந்த இடத்துல க்வெஸ்சன். ஸோ ரொம்ப ட்ரிக்ஸ் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே போதும், நம்பர் ஆஃப் கார்பன் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு முதல்ல மட்டும் பாருங்க, அவ்வளோதான். நம்பர் ஆஃப் கார்பன் ஈக்குவல் அது மட்டும் இதாச்சும் பாருங்க. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ 5 கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன தான் மேக் பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஐசோமர்ஸ் தான் மேக் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன். நெக்ஸ்ட் ஒன் 1, 2, 3, 4, 5, 6 கார்பன், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 கார்பன். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆல்சோ ஈக்குவல், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கார்பன், 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்பன் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் ஒரே ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும், நம்ம இந்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஏபிசிடியில் எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்னாக இருக்கிறது மட்டும்தான் எதை மேக் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஐசோமெரிஸை மேக் பண்ணாது. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப், அதாவது செயின் ஐசோமெரிஸில் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு
வர மாடல் தான் என்னன்னு பார்த்தீங்க இந்த மாதிரி மாடல் குவஷன். செகண்டா நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயூபாக் நாமன் கிளேச்சர் கொடுத்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் த சைனா ஐசோமெரிசம் மாடல் குவஷன் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவஷன் பார்த்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஃப்ரோ எ செயின் ஐசோமெரிசம், அதை எந்த பேர் வந்து செயின் ஐசோமெரிசம் ப்ராப்பர்ட்டி வந்து காட்டுது அப்படிங்கிறது தான் நம்ம குவஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் முன்னே சொன்ன அதே ஷார்ட் கட் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்பன் எது ஈக்குவல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஈக்குவல், இதுதான் இருக்கிறதே ட்ரிக்ஸ். அப்போ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும், நம்மளுக்கு வேறு எந்த விஷயம் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள், 2-methylpentane 3-ethylpentane அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பென்ட்டு 5 கார்பனு, மீத்தைல் 1 கார்பன், அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 கார்பன் நம்மளுக்கு இருக்குது. அதே செகண்ட் ஒன்று இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்டேன் 5-ethyl 2, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா 7 கார்பன் இருக்கு. ஸோ இது அப்போ என்ன ஆன்சர் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டஸ் நாட் ஷோ எ செயின் ஐசோமெரிசம். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹெக்ஸேன் 6 கார்பன், மெத்தில் குரூப் இருக்கு, அப்போ மெத்தில்னா 1, அப்போ 1+6=7. பென்டேன் 5-ethyl 2=7. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல், ஸோ இட்ஸ் ஓ எ செயின் ஐசோமெரிசம் ப்ராப்பர்ட்டி. த நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸேன் 6 கார்பன், 2-methylpentane, பென்டேன் 5 கார்பன், மீத்தைல் 1 கார்பன், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 6. ஸோ 6, அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன், ஸோ இட் இஸ் ஆல்சோ ஸோ எ செயின் ஐசோமெரிசம். த நெக்ஸ்ட் ஒன் ஹெப்டேன், ஹெப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹெப்ட் அப்படின்னா எத்தனை கார்பன் அப்படின்னா 7 கார்பன். த நெக்ஸ்ட் ஒன் மீத்தைல், பட் இட் இஸ் எ டை மீத்தைல், அப்போ 2 டைம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா மெத்தில் குரூப் இருக்குது, அதாவது செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2, அப்போ 2+7. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ஹெப்டேன் ஆல்சோ 7, ஈத்தைல் ஸோ 2 கார்பன், ஸோ 2+7=9. அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன், இட் இஸ் ஆல்சோ எ ஸோ எ செயின் ஐசோமெரிசம் ப்ராப்பர்ட்டி. ஸோ த ஆப்ஷன் ஏபிசிடியில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். செகண்டு, தேர்டு ஒன், ஃபோர்த்து ஒன், செகண்ட் ஒன், தேர்டு ஒன், ஃபோர்த்து ஒன் தான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் நம்மளுக்கு இருக்குது. பட் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 6 கார்பன், இதில் பார்த்தீங்கன்னா 7 கார்பன் இருக்குது. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் அங்கே இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், செயின் ஐசோமெரிசத்துக்கு ஒரே ஷார்ட் கட், என்ன சிம்பிள் ஷார்ட் கட், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, செயின் ஐசோமெரிசத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். த நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், பொசிஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் செயினாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த செயினில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 சேர் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அப்போ 5 சேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. அந்த லீனியரில் ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துருந்தாலும் ஓகே, செகண்ட் பொசிஷனில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், அதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேரில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், ரெண்டாவது அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சேரில் ஒருத்தர் இருக்கார். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 சேருமே என்னவாக இருக்கா, லீனியராக இருக்குது. பட் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன், ஏன்னா ஃபஸ்ட்டு ரோல் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க, அதே செகண்ட் ரோவில் செகண்ட் பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ லீனியர் வந்து இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா சேம் தான், பட் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து என்னவாகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதான் பொசிஷனல் ஐசோமெரிசத்தோட கான்செப்ட். ஸோ காம்பவுண்ட்ஸ் ஹேவ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பன், அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சேமாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் என்னவாகும் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் மல்டிபிள் பாண்ட், அதாவது மல்டிபிள் பாண்டோட பொசிஷன் டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்போடைய பொசிஷன் வந்து என்னவாகலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் இன் த டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஐசோமெரிசம் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த பினாமினன் இஸ் கால்டு பொசிஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஒரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 1, 2, 3 ஒரு 3 காம்பவுண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், ஐயூபாக் நாமன் கிளேச்சர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எந்த ஐசோமெரிசம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 1, 2, 3, 4, 5 அப்போ 5 கார்பன் இருக்குது,
பட் இந்த பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா OH வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5 ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் OH இருக்கு. ஸோ காமனாக இப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட் 1 ஆல் ஆர் 1 பென்டனால் அப்படின்னு சொல்லலாம். 1 பென்டனால் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5 ஸோ ஆல்சோ ஏ 5-நம்பர் கார்பன் பட் பொசிஷன் ஆஃப் OH வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு எப்படின்னு பாருங்க. லாஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5 ஃபார்வேர்டு 1, 2, 3, 4, 5 அப்போ லீஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் நம்ம எப்படி சொல்லலாம் பென்ட் 2 ஆல் ஆர் 2 பென்டனால் 2 பென்டனால் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஏ 1, 2, 3, 4, 5 கார்பன் பட் இட் இஸ் நாட் ஏ செயின். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயினாக நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ பாருங்கள் 1, 2, 3, 4 1, 2, 3, 4 அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பில் லீஸ்ட் போர்ஷன் அது தான் நம்ம என்ன பீரியாரிட்டி நம்ம கொடுத்துருப்போம். அப்போ செகண்ட் போர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா OH இருக்கு. தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன் ஆஃப் த மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ நேம் இஸ் 3-methyl பென்ட் 2 ஆல் 3-methyl பென்ட் 2 ஆல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன சொல்ல ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் அண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த செயின் ஐசோமெரிஸ்க்கான டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ முதல் விஷயம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ரோமனேட்டர் 1 and 2 இந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா த பொசிஷன் ஆஃப் த OH வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் பென்ட்டு தான் இங்கேயும் இருக்குது இங்கேயும் பென்ட்டு தான். சாரி இதில் ஒரு கரெக்ஷன் 3-methyl 1, 2, 3, 4 கார்பன் பியூட் 2 ஆல் பியூட் 2 ஆல் ஓகே. இப்போ ஃபஸ்ட் ஒரு கரெக்ஷன் பாருங்கள் 1 and 2 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்டு பென்ட் பட் இட் இஸ் 1 ஆல் இட் இஸ் 2 ஆல் ஸோ டிஃபர் இன் த ஒன்லி பொசிஷன் ஆஃப் த OH. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆல் ஃபஸ்ட் பொசிஷனில் OH இருக்குது. செகண்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது அப்படின்னா OH இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் இன் ஒன்லி OH ப்ரெசன்ட் அதாவது OH எந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதில் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ 1 and 2 இஸ் கால்டு பொசிஷன் ஐசோமர்ஸ் ஒன்லி டிஃப்ரெண்ட் இன் த பொசிஷன் ஓகே. செகண்ட் அண்டு தேர்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணோம். அப்போ செகண்ட் ஒன்ல பாருங்கள் 2 ஆல் ஓகே செகண்ட் பொசிஷனில் OH இருக்கா மீனிங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆல் அப்போ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா OH நம்மளுக்கு இருக்குது பட் இங்கே பாருங்கள் பென்ட்டுன்னு இருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா மீத்தைல் பியூட் அதாவது என்ன டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த செயின் வந்து வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. அப்போ பொசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் சேம் செகண்ட் பொசிஷன் இட் இஸ் ஆல்சோ ஏ செகண்ட் பொசிஷன் பட் த செயின் இஸ் டிஃபர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென்ட் லீனியராக நம்மளுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் நம்மளுக்கு ஃபார்மேட் இருக்குது அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆல்சோ ஈக்குவல் 1 கார்பன் + 4 கார்பன் ஸோ 1 + 4 = 5 இங்கே 5 கார்பன் ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் பட் செயின் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ 2 and 3 இஸ் கால்டு செயின் ஐசோமர்ஸ் செயின் ஐசோமர்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வி கம்பேர் 1 and 3 ஸோ 1 and 3 கம்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆல் அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் OH இருக்கு இட் இஸ் ஏ 2 ஆல் செகண்ட் பொசிஷனில் OH. ஸோ 1 and 2 இஸ் சாரி 1 and 3 இஸ் பொசிஷன் 1 and 3 இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொசிஷன் ஐசோமர்ஸம் த செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பென்ட்டு இட் இஸ் ஏ மெத்தில் பியூட் ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆல்சோ ஈக்குவல் பட் செயின் இஸ் டிஃபர் செயின் டிஃபரன் அண்ட் ஆல்சோ ஏ பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் குரூப் ஆல்சோ ஏ டிஃபர் ஸோ 1 and 3 கன்சிஸ்ட் இட்ஸ் ஓ ஏ செயின் ஐசோமரிசம் அண்ட் ஆல்சோ ஏ பொசிஷன் ஐசோமரிசம் ஓகே ஓகே. ஒன்ஸ் அகேன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் ஸ்கெலட்டன் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ஐசோமெரிசம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். கார்பன் செயின் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதான் நம்மளுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். பட் சம் காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பொசிஷன் ஐசோமெரிசம் ஆஸ் வெல் ஆஸ் என்ன இருக்கும் அப்படின்னா செயின் ஐசோமெரிசம் நம்மளுக்கு இருக்கும். அதான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3. ஸோ ஒன் செகண்ட் இந்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பென்ட்டு 1 R, செகண்ட் ஒன் பென்ட்டு 2 R, தேர்ட் ஒன் 3-methyl-but-2-R அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இருங்க, CH3, CH2, 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 OH, 1, 2, 3, 4, 5. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 5. ஸோ C5, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 5, 7, 9, 11, 12. இப்போ H12O. ஸோ C5H12O ஆல் ஆர் ஈக்குவல் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ செகண்டும் அதே சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், தேர்டு ஒன்றும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். பட் டிஃப்ரெண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் மட்டும் என்னவாயிருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், 1 and 2 கம்பேர் பண்ணிக்கிறோம். பென்ட்டு இட் இஸ் ஆல்சோ ஏ பென்ட், பட் டிஃப்ரெண்ட் இன் த பொசிஷன் ஆஃப் த OH குரூப். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், த செகண்ட் ஒன் இஸ் செகண்ட் பொசிஷன். ஸோ பொசிஷன் ஆஃப் OH இஸ் டிஃபர். ஸோ இட் இஸ் ஏ பொசிஷனல் ஐசோமெரிசம். 1 and 2 R பொசிஷன் ஐசோமெரிசம். த செகண்ட் ஒன் கம்பேர் செகண்ட் அண்ட் தேர்டு பொசிஷன் 2 R செகண்ட் பொசிஷனில் OH. இட் இஸ் ஆல்சோ ஏ OH செகண்ட் பொசிஷனில் OH. ஸோ பொசிஷன் ஆஃப் OH இஸ் சேம் பட் டிஃபரண்ட் இன் த சைடு செயின். பென்ட்டு இஸ் ஏ செயின், லீனியர் செயின். பட் 3-methyl-but இஸ் ஏ செயின் காம்பவுண்ட். ஸோ டிஃபர் இன் த செயின் இஸ் ஏ, ஸோ 2 and 3 இஸ் கால்டு செயின் ஐசோமர்ஸ். வி கம்பேர் 1 and 3, த பொசிஷன் ஆஃப் OH, த பொசிஷன் ஆஃப் OH இஸ் டிஃபர். 1 R, இட் இஸ் ஏ 2 R. ஸோ பொசிஷன் ஆஃப் OH இஸ் டிஃபர். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஏ லீனியர் செயின், லீனியர். பட் இட்ஸ் ஏ பிரான்ச். ஸோ 3-methyl-but இட் இஸ் ஏ பென்ட். ஸோ கார்பன் செயின் வந்து வேரியேஷன் ஆயிருக்கு. அப்போ செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமெரிசம் இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி தான் நம்மளுக்கு கம்பைன் பண்ணி குவஷன்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டாக நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசத்தை பார்க்கலாம்.